வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை போரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு அழகான பருவம் அப்படின்னா இந்த வாலிப பருவம் தான். இந்த வாலிப பருவம் தான் நம்ம வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான தருணங்களை கொடுக்கும். அதே சமயம் ரொம்ப ஆபத்தான பருவமும் இந்த வாலிப பருவம் தான். ஏன்னா இந்த வாலிப வயசுல தான் நம்ம அநேக தவறான காரியங்களை செய்கிறோம். நம்ம கிட்ட வந்து யார் என்ன சொன்னாலும் நாம் எதையுமே கேட்க மாட்டோம். நம்ம செய்கிறது தான் சரி அப்படிங்கிற நிலைமையில நாம் இருப்போம். இந்த வாலிப வயசுல நம்ம எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் இந்த வசனத்தை நம்ம எப்போதுமே நினைவு கூற வேணும். நான் செய்வது சரியா? நான் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியமா? நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் நம் செயலுக்கு தக்க பலனை தருவார். நாம் நன்மை செய்தால் ஜீவனையும் தீமை செய்தால் மரணத்தையும் கொடுப்பார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம என்ன காரியம் செஞ்சாலுமே நம்ம இந்த வசனத்தை நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்கென்று நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை குறித்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. அவர் நமக்கு நன்மை செய்ய அதிகமாக ஆசைப்படுறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையுமே ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு நம்ம சேவை செய்வோம். அவரை நாம் நேசிப்போம். உலகத்தை வெறுத்து அவர்கிட்ட வரும்போது நம்மளை உண்மையாகவே அவர் அதிகமாக நேசிப்பாங்க. அநேக மக்களுக்கு நம்மளை வந்து பயன்படுத்துவாங்க.